ஆட்சி கட்டிலில் ஏறுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் நீர்த்து போக செய்து வருகிறது. 4 மாத ஆட்சியில் சொன்னது ஒன்று செய்வது ஒன்று என்பதே திமுகவின் நிலைப்பாடாக உள்ளதால் தமிழக மக்களுக்கு ஏமாற்றமே எஞ்சியிருக்கிறது. நிறைய சலுகைகள் சொல்லியிருந்தாங்க, அதை எதுவுமே இன்னும் செயல்பாட்டுக்கே வரல. நான்லாம் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், மாத வருவான 1000 ரூபா தரேன்னாங்க, அது இன்னும் யாருக்கும் கொடுக்கவே இல்லை. நகைக்கடன் தள்ளுபடி செய்கிறேன்டாங்க, அதுவும் இன்னும் ஓர்சான மாட்டக்கானா. அதிமுக ஆட்சியில் வண்டி மானியம் தரேன்டாங்க, அதுவும் எங்களுக்கு ஓர்சா வரல. அதனால் நிறைய சலுகை இருந்துச்சு, இது அதெல்லாம் இன்னுமே எங்களுக்கு எதுவுமே வந்து சேரலை. ஒரு நாளைக்கு குறைந்தது 2 மணி நேரமாவது மின்கட்டு ஏற்படுது, அது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. சாதாரண ஒரு இரவில் ஒரு 8 மணிக்காவது 8 to 9 எப்போதுமே ரெகுலராக வந்து 7 to 9 எப்படியாவது அந்த இது பண்ணுங்க. ஏன்னா பெண்கள் வந்து அப்போ தான் சமையல் பண்ணக்கூடிய நேரம். இப்போ வந்து மின்சார கருவி வச்சு தான் எல்லாருமே சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க, அந்த டயத்தில் வந்து மின்கட்டு ஏற்படுது, இது மிகவும் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அறிவிக்கப்படாத மின்கட்டு, பெட்ரோலுக்கு டீசலுக்கு விலை, மானியம் சிலிண்டருக்கு உரப்பண்ணாங்க குறைக்கலை, ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தா எதுவுமே நிறவலை. அப்போது சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. நெல்லை மாவட்டத்திலாம் சட்ட ஒழுங்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொலைகள் மாற்றி இருக்கு. சட்ட ஒழுங்கு அதுவுமே மோசமாக இருக்குது. 10 வருடங்கள் மின்விட்டே கிடையாது இருந்தால் தமிழ் மட்டும் மில்லிமிளக மாவட்டமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ தொடர்ந்து மின்மட்டமாக இருக்குது. பெண்களுக்கு 1000 ரூபா திமுக ஆட்சி வந்தவுடனே 1500 நாங்க 1000 நாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குறிப்பிட்ட ஆளுகள் தான் கொடுக்காங்க. நாயக்கடன் தள்ளுபடினாங்க, அது வந்து இந்த இதில் விளம்பரம் கொடுத்த மாதிரி கீழே வந்து என்ன போடுறாங்கன்னா இது வந்து குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும், திமுக காரங்களுக்கு மட்டும். அப்போ ஓட்டு போட்டவங்களாம் மக்கள் மனுஷன் இல்லையா? இப்படியே போய்ட்டு இருந்துச்சுன்னா 4 நாள் அராஜகம் கூட்டிகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் தமிழ்நாடு வந்து 20 நாளும் காப்பாற்ற முடியாது. அனைவருக்கும் நகை தள்ளுபடி செய்து தரப்படும் என்று தெரிவித்த இன்றைய மாநில அரசு செய்ய தவறிவிட்டது. இதற்கு 30 சட்டத்திட்டங்களை வகுத்து இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அனைவருக்கும் சமமாக நகை தள்ளுபடி செய்வேன் என்று சொன்ன உறுதியளித்த தேர்தல் அறிக்கை இன்று வெற்றும் கோசமாக 30 அறிக்கைகளை தேர்ந்தெடுத்து இதை நியமனப்படுத்துவதும் நியாயப்படுத்துவதும் நியாயமல்ல. ஏட்டுத்துறைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி அவங்க இன்னும் வந்து அறிக்கை மட்டுமே தான் விட்டுட்டு இருக்காங்க. எதிர்கட்சியாக இருந்த போதும் அறிக்கை தான் விட்டாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் அறிக்கை மட்டும்தான் விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் இந்த திமுக ஆட்சியினால மக்கள் எந்த விதத்துலையும் பயனடையல. இந்த மாதிரி நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறத வந்து தீர்மானம் போடுறாங்க, எப்போன்னா திங்கட்கிழமை போடுறாங்க, சனிக்கிழமை நீட் தேர்வு நடக்குது. இந்த மாதிரி மக்களுக்கு உண்டான ஏமாற்று வேலையாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியிலெல்லாம் மின் தட்டுப்பாடுங்கிறத ஒன்றே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கரண்ட் இருக்குன்னே சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு மின் தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க, அதுவும் பண்ணலை. பெண்களுக்காக ஆமித்து 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது தரலைங்க. இப்போ சிலிண்டர் வேலை ஏறிச்சுங்க, கரண்ட் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமுங்க. மொதல் அந்த மாதிரியே எப்பவும் பண்ணுறாங்க, 5 பவுன் நகை தள்ளுபடினு வாயில் தான் சொல்கிறாங்க. சொன்ன தள்ளுபடி பண்ணணும் பாட்டுக்காலுங்க. விவசாய கடனெல்லாம் தள்ளுபடி நம்மளுக்கெல்லாம் எந்த பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. அவங்க சொன்னது எதுவுமே செயல்படலைங்க. அந்த திமுக ஆட்சியில் எப்போ மோதல் நடத்து அதே மாதிரி மறுபடியும் வந்துடும் பயமாக இருக்குதுங்க எங்களுக்கு.